மாதிரிக்கு ஐவர்களும் அருங்கலி திரௌபதியின் நலமோடு வாழ்வீர்கள். இருப்பினும் என்னை அழைத்த விஷயங்கள் சுவாமி, இந்த 12 ஆண்டு காலங்கள் அழைக்கு வேணும் வனத்தில் என்று துரியோதரன் கட்டளை. இந்த 9ஆம் ஆண்டிலே ராமரிசி பகவானுடைய வனத்தில் கால் வைத்தோம், நீங்களெல்லாம் யாருப்பா என்றார். அஸ்னாபுரத்தின் ராஜகுமாரர்கள் பாண்டவின் மைந்தர்கள் என்று சொல்ல இந்த வனவாச காலம் நெஞ்சரிக்க காரணம் என்ன என்று கேட்கும் போது என் பெரியப்பார் மகன் செய்த கொடுமைகளை சொன்னோம். அப்பா, இந்த 12 ஆண்டு காலத்தை முடித்து அந்நியாத வாசம் கழித்தால் நாடு தருவதாக சொன்னான் என்று இந்த வனகாலம் தஞ்சரிக்கு வந்திருக்கிறீங்க. நிச்சயம் ஒருபோதன் பாண்டவர்களுக்கு அவன் நாடு கொடுக்க மாட்டான். அப்படி நாடு கொடுக்கவில்லை என்றால் சண்டை சமரக்காலம் ஏற்படும். சமரகலத்தில் ஜெயம் பெற்று பாதி ராஜ்யத்தை பெற வேண்டுமானால் ஐவர்கள் ஒருவர் அந்த சிவபெருமானுடைய வாதத்துக்கென்று அவரிடத்தில் இருக்கும் பாஸ்வத கணியை பெற்று வர சொல்லியிருக்கின்றார். ஐவர்கள் யார் செல்வது என்று தெரியவில்லை. அதனால் உங்களை அழைத்து தக்க ஆலோசனை பெறலாம் என்பதற்காக அழைத்தோம். பஞ்ச பாண்டவர் 5 பேரும் என் கையிலே உள்ள 5 வீரர்கள் போன்றவர்கள். நான் யாருக்கு சொல்வது? அதனால நீங்களே முடிவெடுத்தா என் மனதுக்கு சரியாக இருக்கும். சரி, நீங்க சொல்லும் நியாயம்தான். இருந்தாலும் இந்த நாடு நகரங்களை நான் போர்ப்பதற்கு காரணமாய் இருந்தவன் நான். ஆடியது பகடை நான். அதனால நான் செய்த தருவர்களுக்காக வேண்டி நானே அந்த பகவானை கண்டு வாசுதிக்கனை நான் பெற்று வருகிறேன் சுவாமி. மிக்க மகிழ்ச்சி. தர்மநந்தனான், தபத்துக்கு செல்வாய், பரமன் பெறுவாய். தர்மத்தில் மிகச்சிறந்தவர் நீங்கள். வருகின்ற வழியில் அதை யாராகிலும் தெரிந்து தானமாக கேட்டாய் என்ன செய்வாய்? தந்து விடுவேன். அப்படி தந்து விட்டால் நாளைக்கு பகை வந்து விட்டால் போர் செய்வது எப்படி? இயலாத காரியம். ஆமா, அதனால நீங்கள் எப்போதும் தர்மத்துக்குடையவரே, தபத்துக்குடையவர் ஆக முடியாது. பீமஜானம் இங்கு வந்தார. மாமா, பாப்பா பீமஜானா அப்படி நில்லு. நான் சென்று வருகின்றேன் மாமா. எங்க போற? ஓட்டர் கடைக்கு. மாமா, அந்த வெள்ளிங்கிரி சென்று அந்த சிவனை கோரி கடூரமாக தவம் செய்து பரங்கள் புரிந்து நான் பாஸ்பராத்த கதை பெற்று வருகின்றேன் மாமா. பெற்று வரையோ பெற்று பெற்று வருகின்றேன் மாமா. சரி, இப்ப பேசுற குரல்லயே அந்த சிவனை பத்தி ஒரு பாடல்கள் பாடு பார்ப்போம். ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா. இத காதல கேட்டானா சிவன் வெள்ளிங்கிரி விட்டு வேற கிரி ஓடி போயிருவான். சரி, அப்படி ஈசன் மீண்டும் இந்த குரலையும் கேட்டவர் வந்து வரம் கொடுக்கிறார். பலன் கொண்டவன் என்னைக்கும் எதையும் பயனடைய மாட்டான். பலன் கொண்டவன் என்னைக்கும் பயனடைந்த சரித்திரம் கிடையாது. உனக்கு சாப்பாடு சண்டை சண்டை இது ஆகாத காரணம். அப்படியா? ஆமா. நான் வெள்ளிங்கிரிக்கு சென்று சிவபெருமானை கோரி கடும் தவம் புரிந்து அவர் இடத்தில் பாஸ்வரகனையை பெற்று பகையாளே என வெல்வேன். நான் புறப்படுகிறேன் வெள்ளிங்கிரி. நகலன் சகாதேவன் இருவர்களும் இளவயதானவர்கள். ஆனா இப்ப சொல்ற பா கேளுங்க, இந்த ஐவரில் அந்த பரமேஸ்வரனை பார்ப்பதற்கு பார்த்திபன் ஒருவன் மட்டும்தான் தகுதி என்பது? மாமா சொல்லுங்கள், சொல்லி முடித்து விடுங்க. இல்ல, அவருக்கு தான் இது பொருத்தம். அப்படி என்று நீங்க சொல்கிறீங்க. ஆமா,
சுவாமி, பரமனை காண்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது பகவானை காண வேண்டும் என்றால் பக்தியோடு தரிசிக்க வேண்டும். உண்மைதான். ஆனால் பக்தி உழைந்தால் பகவான் வரமளிக்க மாட்டார். உண்மைதான். இந்த அர்ஜுனன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யாருப்பா? மாதவன், பஞ்சவரில் ஒருவர் ஆகிய பரமேஸ்வரனை பார்ப்பதற்கு பார்த்திபதான் தகுதி என்றபடினே கைகொட்டி நகைத்தார்கள். பொருளுக்கு சேலை கட்டியிருந்தாலும் ஆனா பெண்ணாய் என்று அபர்த்த பார்க்கக்கூடியவன் அவனாவது சிவனை பார்ப்பதாவது என்று அனைவர்களும் கைகொட்டி நகைக்க, அதாவது அர்ஜுன மகாராஜன் வடதிசையை நோக்கி புறப்பட்டார். அதனால எனக்கும் ஒரு சந்தேகமா அர்ஜுன மேல,
இவர் பெண்மாக உடையவர் எப்போதும் எனக்கு தெரியும் இல்ல மாமா நீதான். அதனால எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் இந்த அர்ஜுன மகாராஜன் இவன் சபதம் வைத்து சென்றான் அல்லவா? இல்ல பெண்மோகன் கொள்ளாத பெருமானை பார்க்க செல்வானா இல்லையா என்று நான் அவனை பரிசோதிக்க வேண்டும். நான் ஒரு அழகிய ஒரு மோகினி எவது அவர்களை கொன்று அவனை வழிமறைத்து என் காதலுக்கு இசைய செய்கிறேன். பெற்று வருவானா பெண் மேல் மோகம் கொள்வானா என்பதற்காக ஸ்ரீமந்த நாராயணனை மோகினி அவர் விதம் காண்கிறார்.